வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் சிம்பு நடிச்சு சுரேஷ் காமாட்சி ப்ரொடக்ஷன்ல வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிருக்க மாநாடு 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 படம் தீபாவளிக்கு வந்திருந்தா நிச்சயம் அண்ணாத்தையா அழுத்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் மாநாடு படத்துல முதல்ல பெருமை படத்தி பேசணும்னா இதுல நடிச்ச ஆக்டர் பத்தி பேசுறத விட வெங்கட் பிரபு பத்தி தான் பேசணும் ஏன்னா இந்த கதையவே வேற யாருன்னா எடுத்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சதைப்பிருப்பாங்க உதாரணத்துக்கு இதே மாதிரி கதையை கொண்டு போன வாரம் ஜாங்கோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு நான் நிறையவே கொடுத்துருப்பேன் முடிஞ்ச அந்த படத்தை போய் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக எடுக்கணுமோ அவ்வளோ கேவலமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க படத்தில் நடிச்சிருக்க ஒரு கதாபாத்திரம் கூட நம்மளுக்கு பிடிக்காது எப்படா தியேட்டரை விட்டு வெளியே வருவோம் அப்படின்ற எண்ணம் தான் அந்த படம் பார்த்தோம்னா நமக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு கடுப்பான கதை ஒரு கதையை வித்தியாசமாக யோசிச்சா மட்டும் போதாது அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதில் நடிக்கிற ஆக்டரை மக்களுக்கு எப்படி பிடிக்க வைக்கணுன்றதுக்கு சரியான உதாரணம் தான் மாநாடு படம் சென்னை டுவெண்ட்டி எயிட் ஏரியா உள்ள வராத சரோஜா ஏ வெங்கட் பிரபு மூவி கோவா என் வெங்கட் பிரபு ஹாலிடே மங்காத்தா ஏ வெங்கட் பிரபு கேம் பிரியாணி ஏ வெங்கட் பிரபு டயட் மாஸ் ஏ வெங்கட் பிரபு சிக்ஸர் மாநாடு ஏ வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி டைட்டில் காட்டிலேயே மற்ற டைரக்டர்களை விட தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு டிஃப்ரென்ஸ் காட்டினவர் வெங்கட் பிரபு இவரோட ஆரம்ப படங்கள் பேசப்பட்டு நல்லா ஓடின அளவுக்கு இப்போ சமீப காலத்தில் கடைசியாக இவர் எடுத்த எந்த படங்களும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஓடலை அதற்கு முக்கிய காரணம் இப்போ நிறைய பேர் யதார்த்த சினிமாக்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு அசுரன் ஜெய் பீம் சார்பட்ட பரம்பரைன்னு இந்த மாதிரி படங்களை சொல்லலாம் அது ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி இல்லை வலுவான கதை களத்தை கொண்ட யதார்த்த படங்களாக இருந்தாலும் சரி தத்ரூபமாக உண்மைக்கு நெருக்கமாக படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி படங்களை ஜனங்க இப்போ ரசிக்க ஆரம்பித்ததால் வெங்கட் பிரபு டைப் ஆஃப் மூவிக்கு மவுஸ் இல்லாமல் போச்சு வெங்கட் பிரபு தான் வித்தியாசமான கதை எடுத்து கமர்ஷியலாக ட்ரை பண்ணாலும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நம்பர் மாதிரி இல்லையான்ட்டு இவரோட படங்களை மக்கள் கண்டுக்கல ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேஸ் இருக்க கதைக்களத்தை என்றைக்குமே வெங்கட்பிரபு டைரக்ட் பண்ண மாட்டார்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவருடைய ஜானர் அது கிடையாது அவர் எடுத்தது எல்லாமே ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி தான் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவியை நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சு சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே வெங்கட்பிரபுவும் மார்க்கெட் போக ஆரம்பிச்சிது சினிமா தன் சூழலை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே பேட்டர்னில் நிச்சயம் பயணிக்காது இங்கே எல்லாமே கொஞ்ச தான் இதுதான் இங்கே பெஸ்ட்டு இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் எவண்டாக பார்ப்பான் அப்படின்னு இப்போ ரிவியூ கொடுத்த அதே வாய் அப்போ வேறு மாதிரி சொல்லும் அதுதான் சினிமா ஒரு காலகட்டத்தில் காமெடி படெல்லாம் நல்லா ஓடிச்சின்னு காமெடி படங்களாக எடுத்து நம்மளை கொலையாக கொண்டாங்க அடுத்து பேய் படமாக எடுத்து நம்மளை சாமியாட்டி வச்சாங்க இப்போ யதார்த்த சினிமா எடுக்கிறன்ற பேரில் இதுதான் நடந்தது இதான் உண்மை சம்பவம்ட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தோதா படம் எடுத்து மற்றவங்களை விட நாங்கள் தான் சிறப்பானவர்கள்னு தங்களை பெருமைப்படுத்திக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க சினிமா ட்ரெண்டு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இன்றைக்கி காமெடி படங்களையும் பெருசாக ரசிக்கலை பேய் படங்களையும் ரசிக்கலை யதார்த்த படங்களும் ரொம்ப ஓவர்டுவானதால் மறுபடியும் வெங்கட் பிரபுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு இப்போ வெங்கட்பிரபு எடுத்த இந்த படம் மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமான படமாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் மிக்க படமாக இது இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படம் பிடிச்சிருக்குன்னு படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸும் திருப்தியாக ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இது வெங்கட்பிரபுக்கான ரைட் டைம் இந்த படத்தில் ஹீரோன்னு நடித்த சிம்புவோட எஸ் ஜே சூர்யா பல இடங்களில் கைத்தட்டில் வாங்கிட்டு போகிறாரு நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒய்ஜி மகதனை கூட பல இடங்களில் கைத்தட்டில் வாங்குறாரு இந்த ரெண்டு கேரக்டரையும் சிம்பும் நல்லாவே பேலன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தில் வர இந்த மூணு கேரக்டரும் அடுத்து என்ன பண்ண போதுன்ற எதிர்பார்ப்பு படம் பார்க்குற எல்லாருமே வந்துருது பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேர் தான் ஜேங்கா படத்தில் இல்லை சரி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்ப்பாங்க நம்ம விளையாடி விளையாடிருந்த வீடியோ கேமும் இல்லைனா ஆண்ட்ராய்ட் கேமும் ஸ்டார்டிங்கில் அந்த கேம் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் லெவல் கூட அதில் தாண்ட மாட்டோம் ஏன்னா அந்த கேம்ல இருக்க அப்டக்கல்ஸ் எதிரிகள் அட்டாக் பண்ண எங்கேருந்து வருவாங்க எங்கே நெருப்பு இருக்கும் பள்ளம் இருக்கும் நமக்கு தெரியாது இதனால் ஒரு லெவல் தாண்டறதுக்குள்ளே நம்ம தடவை அவுட் ஆகிடுவோம் இதுவே அந்த கேமை செகண்ட் டைம் ஆடும்போது எந்தெந்த பக்கத்தில் இருந்தால் நமக்கு எதிர்ப்புகள் வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த அப்டெகல்ஸ்லாம் தாண்டி செகண்ட் லெவலுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவும் அவுட் ஆகும்போது நம்ம கேமை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே கிடைச்ச அந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மிச்ச கேம் எப்படி ஆடுறோம் கேமோட எல்லா லெவலையும் தாண்டி ஃபைனல் ஸ்டேஜில் போய் சிஎம் மாநாட்டில் சுட்டு கொலை பண்ணுறதை எப்படி தடுத்து நிறுத்துறோம் சிஎம் சத்ததால் நடக்கிற மத கலவரத்தை எப்படி தடுக்கிறோன்றது தான் சிம்புவோடைய டார்கெட் இதுதான் இந்த படத்துடைய கதை லெட்ஸ் கேம் ஸ்டார்ட்ஸ் அதை ட்ரைலர்லேயே போட்டிருப்பாங்க தன்னுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன கேம் விளையாடினாலே இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் சிம்பு அடிப்பட்டு சாப்பிட்றாரோ அங்கெல்லாம் அவர் கதையை இருந்து ஆரம்பிப்பார் பர்தடே ஸ்டார்டிங்ல இந்த கதையை புரிய வைக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் அவர் அவுட் ஆகும்போது இருபது நிமிஷம் போகும் செகண்ட் டைம் சிம்பிள் ஆகும்போது அந்த கதை பத்து நிமிஷம் போகும் மூணாவது அஞ்சு நிமிஷம் போகும் நாலாவதா ரெண்டு நிமிஷம் அஞ்சாவதா ஒரு நிமிஷம் ஆறாவதா முப்பது செகண்ட் இன்டர்வுக்கு முன்னாடி கேங் கூட ஒரு பெரிய ஃபைட்டே இருக்கும் அந்த ஃபைட்டுல அவர் செத்து செத்து ரெண்டு செகண்டுக்கு ஒருத்தர் வருவாரு பர்த்டடே ஸ்டார்டிங்ல இருபது நிமிஷத்துக்கு இது என்ன மாதிரி கதை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண வெங்கட் பிரபு இன்டர்வ் வரும்போது அதை சுருக்கி ரெண்டு செகண்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு வில்லம் கத்தியில் குத்தி எங்கெல்லாம் கொலை பண்ணுறானோ செத்து திரும்பி வந்து இங்கிருந்தான் கத்தி எடுப்பான் அதை தடுத்து அவனை இப்படி அடிக்கணும்ட்டு ஒரு சண்டையை போடுவார் தியேட்டர் அந்த சீன்ல ஆடியன்ஸ் விசிலையும் கிளாப்ஸையும் திருக்கி விடுவாங்க இந்த கான்செப்ட் என்னன்னு இன்டர்வலுக்குள்ளவே தெளிவாக புரிய வச்சிருந்தவர் வெங்கட் பிரபு சரி இதுதான் கதையான பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் செத்தா எப்படி அந்த நாள் முதலிருந்து துவங்குதோ அதே மாதிரி எஸ் ஜே சூரியாவும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி மோதிக்கிறாங்க இந்த ரேஸில் யார் ஜெயிச்சாங்க மாநாடா எப்படி தடுத்து நிறுத்தினார் சிஎம் கடைசியில் எப்படி தப்பிச்சாருன்னு தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தோட ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க காரணம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படத்தை எஸ் ஜே கேரி பண்ணிட்டு போறாரு அவர் வர எல்லா சீன்ஸ்லையுமே காமெடி விடுறாரு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஒய்ஜி மகேந்திரன் அரசியல் பண்ணுறாரு மாணவர் படத்தில் எஸ் சூர்யா வில்லன்னாலும் ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லாவே காமெடி பண்ணுறாரு சரி சிம்பு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்குறாரு ஐயோ இப்படியே படத்தை எடுத்து வச்சா சிம்புக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போய்டுன்ட்டு செகண்ட் ஹாஃபில் சிம்புக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருப்பாங்க சிங்கிள் டேக்கில் கண் கலங்கி அழகுற மாதிரி அப்புறம் கிளைமேக்ஸில் ஏர்போர்ட்டில் விரல் காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு சீன் தவிர்த்து சிம்பு பெருசாக கைத்தட்டிலையும் கிளப்ஸையும் வாங்கல கம்பேர்ட் டு எஸ் ஜே சூர்யா இன்னைக்கு இந்த படம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் எஸ்ஜே சூர்யா கிட்டத்தட்ட நானி படத்தில் சுதிப்பை எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் எஸ் சுரே எல்லாம் ரசிக்கிறாங்க இந்த படத்துல முதல்ல நடிக்க வேண்டியது சுதீப் தான் சொன்னாங்க அவரை போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குமா இல்லையான்னு தெரியல எஸ் ஜெய்சூரியோட டைலாக் டெலிவரி அந்த கான்ஃபிடென்ட்டான சிவாஜி தனமான பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு மட்டும் உரித்தானது ஜனங்க இன்றைக்கி அதை ரசிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இந்த படத்தில் சிம்பு ஏதாச்சும் காமெடி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பெருசாக சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரேம்ஜி கூடுவன் கருணாகாரன் கூடவும் ஏதோ ஒன்று பேசுறாரு காமெடின்ற பேர்ல அங்கெல்லாம் சிரிப்பு வரல ஆனால் இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு சாங் தான் வரும் அந்த சாங்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க போல அப்போ சிம்பு குட்டி பிரபு சைஸ்ல இருந்தாரு இந்த படத்துடைய மிச்ச போர்ஷனில் வர சிம்பு நல்லா ஒல்லியா ஸ்லிம்மாக வராரு அதனால அந்த சாங்கு தனியாக அசிங்கமாக தெரியுன்றதால பாகுபலியில் எப்படி அனுஷ்கா உடம்ப குறைக்கிறதுக்கு சிஜி ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பாட்டில் சிம்புவோட சைஸை சுருக்கி நல்லா ஒல்லியாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க பாகுபலி பெரிய பட்ஜெட் படம் அதனால அனுஷ்கா ஒல்லியாக காமிச்சது பெரிய விஷயமா தெரியல இந்த படத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை அதனால நம்ம மொபைல் ஆப்பில் போட்டோ எப்படி மாற்றி சைல்ட் ஃபேஸ் யங் ஃபேஸ்னு மாற்றுவோமோ அதே மாதிரி ஒரு சுமாரான ஆப்பை வச்சு அவர் சுருக்கியிருக்காங்க உண்மையில பிக் ஸ்கிரீன்ல அந்த பாட்டில் சிம்பு முகத்தை பார்க்கும்போது நல்லா சிரிப்பு வருது அந்த சாங் கூட நல்லா காமெடி பண்ணுறாங்க ஏன்னா இவங்க பண்ண சிஜி மத்தர்டில் ஒரு பக்கம் திரும்பி ஆடும்போது சிம்பு முகம் கழுத மாதிரியும் இன்னொரு பக்கம் திரும்பி ஆடும்போது கொஞ்சம் குரங்கு குட்டி மாதிரி மாறுது பெரியவங்க அதை பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க குழந்தைங்க அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க இல்லை கொஞ்சம் பயப்படுறாங்க டிவியில் அந்த பாட்டை பார்க்கும்போது நீங்கள் உணர முடியாது ஆனால் தேட்டரில் கண்டிப்பாக அதை நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங்கில் சிம்பு சிரிக்க வச்சுருப்பார் அடுத்து சங்கரோட பிஜிஎம் பிரவீன் கேஎலோட எடிட்டிங் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் டைட்டில் கார்டில் போகிற மியூசிக்கிலே யுவன் சங்கர் ராஜா பேர் எடுத்துடுறாரு பல வருஷம் ஆச்சு யுவன் சங்கர் ராஜா இது மாதிரி கைத்தட்டில் வாங்கி ஒவ்வொரு படத்திலையும் அனிருத் தான் இந்த மாதிரி பேர் வாங்கியிருந்தாரு இப்போது ரொம்ப வருஷம் கழித்து யுவன் சங்கர் ராஜா அனிருத்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு போட்டிருக்காரு மியூசிக்கை நல்லாவே இருந்தது பிஜிஎம் ஹீரோக்கு நிகராக வில்லனுக்கும் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு அடுத்து எடிட்டர் பிரவீன் கேஎல் இந்த படம் மொத்தம் ரெண்டரை நேரம் ஓடுது ஒரு பத்து நிமிஷம் இந்த படத்தை நடுவில் சொதப்பி இந்த படம் அதில் பாதாளத்தை விழுந்து ஒன்றுத்துக்கும் தெரியாத படமாக மாறி இருக்கும் ஏன்னா அவ்வளோ குழப்பமான கதை இது வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு இதில் இந்த டைலாக ஸ்லோவாக சொன்ன எஸ் ஜே சூர்யா ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த கதையும் முதல்ல சாதாரணமாக எடிட் பண்ண பிரவீன் கேஎல் படம் கிளைமேக்ஸில் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணி வச்சுருப்பார் இது அவருடைய நூறாவது படமாக வாழ்த்துக்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்பு ஒரு ஹிட் படம் இது இது சிம்பு கரியரில் இந்த பெஸ்ட் படம் சொல்ல முடியாது அவரோட கரியரில் எப்போவுமே பெஸ்ட் படம் வருவே தான் ஆனால் இந்த படம் மூலம் அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஆகிட்டாரு மீண்டும் சிம்பு ஒரு ரவுண்ட் வருவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறார் பழைய திமிரு பழைய தனத்தை விட்டு தள்ளினார்னா சிம்பு இப்போ இருக்க வேண்டிய இடமே வேற இந்த படம் மூலிமா பணம் புகழ் மீண்டும் அவர் வந்து சேரும் அதெல்லாம் தலைக்கு மேலே வச்சு ரொம்ப ஆடாமல் இருந்தார்னா நிச்சயம் அவர் யங் சூப்பர் ஸ்டார் தான் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் இப்படி ஒரு கதையை இவ்வளோ தெளிவாக எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு டேரக்டர் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அது மிக மிக குறைவே மேலும் இந்த படம் வர கிளியராக எல்லாருக்கும் புரியுது படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ரிசல்ட்டுக்காகவே இந்த படத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் தாராளமாக கொடுக்கலாம் மிச்சம் பத்து மார்க் லாஸ் எதுக்குன்னா சிம்புவோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கலாம் எஸ் சூர்யா கம்பேர் பண்ணும்போது சிம்புவோட கேரக்டர் கொஞ்சம் வீக் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் அது முக்கியம் நம்ம எது இந்த உலகம் உடனே உத்து பார்க்கணும் ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது